த லிட்டில் ஸ்ட்ரேஞ்சர் பை சாரா வாட்டர்ஸ். பிரிட்டிஷ் ஃபிக்ஷனில் ஆல்ரெடி அட்டான்மெண்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம், அது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, வேணும் நம்ம சேனலை பார்த்துக்கோங்க. இது நெக்ஸ்ட் ஃபிக்ஷன், த லிட்டில் ஸ்ட்ரேஞ்சர். இது எழுதுனது சாரா வாட்டர்ஸ். சாரா வாட்டர்ஸ் வந்து ஒரு வெல்ஷ் நாவலிஸ்ட், பிரிட்டனில் இருக்கிற இடம் தான். ஸோ இவங்க ஒரு பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் தான். இப்போது இந்த நாவலுக்குள்ளே போகலாம். இந்த லிட்டில் ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு ஃபிக்ஷன், ஃபிக்ஷன்னாலே அப்போ கற்பனை கதை தான். ஸோ இது ஒரு கோஸ்ட் ஸ்டோரி, ஒரு பேய் கதை மாதிரி இருக்கும். இந்த லிட்டில் ஸ்ட்ரேஞ்சர் ஃபேமிலி, லவ், லாஸ், இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸோட, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியாத எலமெண்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க சாரா வாட்டர்ஸ். சாரா வாட்டர்ஸுடைய மற்ற நாவல்லேருந்து இந்த நாவலுடைய தீம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், டிஃபர் ஆகிருக்கும். மற்ற நாவல்ஸோடைய தீம்லாம் வேறு மாதிரி இருக்கும், இந்த நாவலுடைய தீம் ரொம்பவே வேறு மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களுதுனே ஒரு யூனிக்கான நாவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சூப்பர் நேச்சுரல் தீம் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம், யாரெல்லாம் இருக்காங்கன்னு. நான் மேஜர் அஞ்சு கேரக்டர்ஸ் மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கேன். அந்த அஞ்சு கேரக்டர்ஸ் தான் ஸ்டோரி இப்போ நிறைய ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டாக்டர் ஃபாரடே, இவர் ஒரு டாக்டர். இவர் யார் அதை உள்ளே பார்க்கலாம், இன்னும் ப்ரீஃபாக ஒரு டாக்டர். நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் ஐரஸ், இவங்க வந்து ஒரு பெரிய ஹண்ட்ரட்ஸ் ஹாலுங்கிற ஒரு பெரிய இடத்துடைய ஒரு ஓனர், ஒரு லேண்ட் லேடி மாதிரி அப்படி அந்த ஹாலை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த தேர்ட் ரோட்ரிக், ரோட்ரிக் வந்து மிஸ்ஸஸ் ஐரஸுடைய சன். அண்ட் கேரலின், கேரலின் வந்து மிஸ்ஸஸ் ஐரஸுடைய டாக்டர். பெட்டி இந்த இடத்துல இருக்கிற ஒரு சர்வெண்ட் மெய்டு, அந்த வீட்டில் ஹண்ட்ரட் ஸ்டாலுங்கிற அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு சர்வெண்ட் மெய்டு. இந்த ஸ்டோரி நமக்கு நரேட் பண்ணி கொண்டு போகிறது வந்து டாக்டர் ஃபாரடே. அவர் வியூவில் நரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவர் அந்த ஹண்ட்ரட் ஸ்டால், மிஸ்ஸஸ் ஐரஸ் இருக்கிற அந்த ஹண்ட்ரட் ஸ்டாலுக்கு இவர் வராரு. இவர் அந்த ஹண்ட்ரட் ஸ்டாலுக்கு வந்து சின்ன வயசில் வந்திருப்பார். எப்படி வந்திருப்பாருன்னா, இவருடைய அம்மா இந்த ஹண்ட்ரட் ஸ்டாலில் ஒரு நர்சரியில் ஒர்க் பண்ணுற, நர்சரினா அந்த செடி அதில் தண்ணி பாய்க்கிற ஒரு கார்டன் விமனாக இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபாரடேயோட அம்மா. இவர் வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், ரொம்ப மிடில் கிளாஸ், லோ கிளாஸாக இருக்கிறவர். இந்த ஹண்ட்ரட் ஸ்டாலில் இருக்கிறவங்கலாம் ஹை கிளாஸ், அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ். இவர் சின்ன வயசுலேருந்து ஹண்ட்ரட் ஸ்டாலுக்கு வந்தது, ரொம்ப வருஷம் கழித்து இப்போ வராரு. எதுக்கு வராருன்னா, அங்கே இருக்கிற ஒரு சர்வெண்ட் மெய்டை, இந்த பெட்டி அப்படிங்கிற ஒரு சர்வெண்ட் மெய்டை ட்ரீட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு பயத்தை வயிற்று வழியில் இருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க, இவர் வந்திருப்பார். இவர் எப்படி வந்திருப்பாருன்னா, டாக்டர் கிரஹாம் அப்படிங்கிறவரை தான் இவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஹண்ட்ரட் ஸ்டாலில். ஏன்னா அவர் தான் அந்த ஹண்ட்ரட் ஸ்டாலில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டு. பட் அவர் வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேறு ஒரு ஆப்ரேஷனுக்கு போனதுனால அவருக்கு பதிலாக தான் இவர் வருவார். ஸோ இவரை இவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவர் வராரு. இவர் பெட்டியை ட்ரீட் பண்ணும்போது பெட்டி வந்து தனக்கு வயிறுவலிலாம் இல்லை, இந்த வீட்டை பார்த்தா எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து நைட் நான் தனியாக தான் இருப்பேன், தனியாக நான் தான் ஒர்க் பண்ணுவேன், மார்னிங் தான் இன்னொருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த பொண்ணு சொல்கிறா. பட் ஃபாரடே அதை நம்ப மாட்டேங்கிறார். அப்படிலாம் பேய் பிசாசுலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபாரடே சொல்கிறாரு. தென் மிஸ்ஸஸ் ஐரிஸும் மீட் பண்ணுறாரு. அவர் சின்ன வயசில் தான் ஐரிஸும் மீட் பண்ணது, இப்போ மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, டீ குடிச்சுக்கிறாங்க. தென் ஃபாரடே அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த ஐரஸ்க்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருந்தார் ரோட்ரிக். இந்த ரோட்ரிக் வந்து மிலிட்ரியில் பைலட்டை ஒர்க் பண்ணியிருப்பார். அங்கே இன்ஜூர்ட் ஆனதுனால அங்கேருந்து வந்து இப்போ வீட்டில் இருப்பார். இவருக்கு காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஃபாரடே ராட்ரிக்கு நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அவருக்கு வந்துட்டு, அந்த பெட்டியை பார்க்க வந்ததுலேருந்து இப்போ டெய்லி டெய்லி வர மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டார் இப்போ ஃபாரடே. மிஸ்ஸஸ் ஐரஸ் ஒரு பார்ட்டி வைக்கலான்னு முடிவு போடுறாங்க. எதுக்குன்னா, சுற்றி இருக்கிற அந்த பணக்காரங்க அப்பர் கிளாஸ் பீப்புளெல்லாம் கூப்பிட்டு தான் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சு, அங்கே வர யாரும் கேரலனை பார்த்து கேரலனை பொண்ணு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஐரிஸ் பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த பார்ட்டியில் ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, அவங்க கேரலன் வந்து ஒரு ஜிப்புன்னு ஒரு நாய் வளர்ப்பான் அந்த வீட்டில். அந்த நாய் இன்னொரு அப்பர் கிளாஸ் ஃபேமிலி வர ஃபேமிலியில் ஒரு சின்ன பொண்ணை கடிச்சிடும். ஜிப்பு வந்து இப்படி பண்ணுற நாய் கிடையாது, பட் கடிச்சிருச்சு. கடித்த உடனே அந்த ஃபேமிலி வந்து கோமா பாட்டிலேருந்து வெளியே போயிடுறாங்க. போயிட்டு அந்த நாய் மேலே நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு ரொம்ப மிரட்டுறாங்க இவங்க ஹண்ட்ரட் ஸ்டாலில் உள்ளவங்களை. ஸோ இவங்களும் பயந்து என்ன பண்ணே தெரியாமல் இருக்கும்போது அவங்க நெய்பர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஜிப்பை ஹார்ன் கில் பண்ணிடுங்க, கௌரவ கொலை பண்ணிடுங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே மனசு வெறுத்து போய் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஃபாரடேவை விஷ ஊசி போட்டு கொல்ல சொல்கிறாங்க. ஃபாரடேவும் ஒத்துக்கிட்டு ஜிப்பை கொண்டுடுறாரு. பட் பெட்டி சொல்கிறா, ஏதோ ஒரு விதமான ஒரு அமானுஷ்ய ஒரு இதுதான் ஜிப்பை இப்படி மாற்றி அன்றைக்கி நைட் இப்படி பண்ண வச்சுருக்கோம், கண்டிப்பாக ஜிப் இப்படி விட்ட ஒரு நாயே கிடையாதுன்னு மறுபடியும் சொல்கிறா பெட்டி. தட் சேம் ரோட்ரிக் அன்றைக்கி நைட் வந்து அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ அதுக்கு எதுக்கு ரீசன் கேட்கும்போது மிஸ்ஸஸ் ஐரஸ் சொல்லுவாங்க, அவங்க கொஞ்சம் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டுருந்தான், அதனால தான் நான் அவனை பார்ட்டிக்கு வர வைக்கலாம், ரூம்லேயே போட்டு சாத்தினேன் அப்படின்னு. பட் இவர் போய் ரோட்ரிக்கிட்ட கேட்பார், டாக்டர் ஃபாரடே. கேட்கும்போது ரோட்ரிக் சொல்லுவான், அவனை சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறதா அவன் சொல்லுவான். சொல்லிட்டு அவன் ரொம்ப பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். டாக்டர் ஃபாரடே பார்த்து, நீ என்றைக்கு என் வீட்டுக்குள்ளே வந்து அன்னையில் தான் என் வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான்.
அவன் அப்படியே அவனுடைய ஆட்டிடியூஸ் மாறும், அவன் ரூம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி அங்கங்கன்னு வீசுவான். இப்படிலாம் இருந்த உடனே அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலில் மாற்றி அனுப்பி விட்ருவாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஹாலுக்கு அடிக்கடி வந்து போனதில் டாக்டர் ஃபாரடே கேரலினோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவார். தென் அது ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டாக மாதிரி இப்போ ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐரஸ் ஃபேமிலியில் உள்ள ஐரஸ் ஃபேமிலி அந்த அங்கே இருக்கிற கேரலின் மிஸ்ஸஸ் ஐரஸ் அண்ட் அங்கே இருக்கிற ரெண்டு மெய்டு, ஒரு மெய்ட் காலையில் வருவாங்க, அவங்க பேர் மிஸ்ஸஸ் பேஸ்லி அண்ட் அங்கே நைட் ஃபுல்லாக இருக்கிற அந்த பெட்டி, இவங்க நாலு பேருமே ஒன்றை கண்டுபிடிச்சிருவாங்க. சம்திங் ஆட் இன் ஹண்ட்ரட்ஸ் ஹால், இது ஒன்று வித்தியாசமாக இருக்குது, அது என்னன்னு மட்டும் தெரியலை, சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு நாள் மிஸ்ஸஸ் ஐரஸ் அவங்க நர்சரி, இந்த நர்சரினா அந்த பச்சை கலரில் க்ளோஸ் பண்ண மாதிரி உள்ள செடிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே போய் இருக்கும்போது திடீர்னு லாக் ஆயிடுது நர்சரி. அவங்க யாருமே க்ளோஸ் பண்ணல, தானாக லாக் ஆயிடுது. அப்போ தான் அவங்க அந்த ஒரு இதை ஃபீல் பண்ணுறாங்க, என்னென்னா அவங்களுடைய டாட்டர் சூசனுடைய ஒரு இதை அந்த இடத்துல சென்ஸ் இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்க டாட்டர் வந்து யாருன்னா சூசன் சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பாங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எல்டஸ்ட் டாட்டர். இவங்க கேரலினுக்கு முன்னாடி ராட்ரிக் முன்னாடி பிறந்த ஒரு பொண்ணு டிப்தேரியாவில் அவங்களோட 8 வயசுலேயே இறந்துருப்பாங்க. ஸோ இப்போது மிஸ்ஸஸ் ஐரஸ்க்கு என்ன சென்ஸ் ஆகுதுன்னா, ஒருவேளை தன்னுடைய டாட்டர் இங்கேருந்து சின்ன வயசுலேயே இறந்து போன டாட்டர் ஆச்சே, அம்மா அப்பா தான் கூட வாவான்னு கூப்பிட்றாளுங்கிற ஒரு ஃபியர் மிஸ்ஸஸ் ஐரஸ்க்கு வந்துட்டு, அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அவங்க டாக்டர் சூசன் தான் இவ்வளோத்தையும் பண்ணுறா லாக் பண்ணுறா அப்படின்ட்டு. ஐரஸ் தன்னுடைய டாட்டரை அங்கே நிறைய இடத்துல வீட்டில், அதுக்கு பிறகும் அங்கேருந்து வெளியே வந்தும் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க, தன்னுடைய டாட்டர் அங்கங்கே இருந்துக்கிட்டு தன்னை வாவான் கூப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல், அவங்களும் பைத்திய மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தென் அவங்களும் தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறாங்க, தூக்கு போட்டு தொங்கிடுறாங்க அந்த வீட்டில். இப்போ ஐரஸும் இல்லை, ரோட்ரிக்கும் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. தென் கேரலினும் ஃபாரடேயும் லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ அவங்க மேரேஜ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. எப்படின்னா கரெக்டாக மிஸ்ஸஸ் ஐரஸுடைய ஃபியூனரலில் அங்கே முடிவு பண்ணி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, நாங்கள் ஒரு 6 வீக்ஸ் கழிச்சு நம்ம மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பட் மேரேஜ் டேட் நெருங்கும்போது கேரலின் இன்ட்ரெஸ்ட் இழந்துட்டு இல்லை மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஃபாரடே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமே திரும்ப திரும்ப பேச வர்றாரு, பட் அவங்க இக்னோர் பண்ணிகிட்டே போகிறாங்க. லாஸ்ட்டில் கேரலினு இறந்துடுறாங்க. இவங்க எப்படி இறக்குறாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அதை பெட்டி சொல்கிறாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு, திடீர்னு வேகமாக மாடிக்கு போனாங்க, போய் மேலேன்ட்டு கத்துனாங்க நீயா அப்படின்னு சொல்லி, யூ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அப்படியே என்னாச்சுன்னே தெரியல கீழே வரல, நாங்கள் மேலே போய் பார்த்தா அவங்க டெட் பாடி கீழே இருந்துச்சு, கீழே விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பெட்டி சொல்கிறான். ஃபாரடே கேட்டவுடனே ஷாக்காக வராரு. தென் ஃபாரடே அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறார், வந்து எப்படி கேரலின் இறந்துருப்பா, என்ன இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வராரு. பட் அவர் கண்ணுக்கு எந்த ஒரு அமானுஷமும் தெரியல, ஒன்றுமே தெரியல. யாராக இருக்குன்னு அவர் யோசிச்சுட்டு அந்த ஒரு விண்டோவை பார்க்கும்போது தன்னுடைய அவருடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அவருக்கு தெரியற தவிர அங்கே வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்காக ஒரு ஆன்சர் கொடுக்காம இப்படி ஒரு மிஸ்ட்ரியஸ் எண்டிங்காக அந்த நாவல் எண்ட் ஆகுது. இந்த நாவல் நான் ரீட் பண்ணல, பட் என்னுடைய மேம் எடுத்ததுலேயும் அந்த லாஸ்ட் சாப்டர் மட்டும் நான் ரீட் பண்ணேன். அது ரீட் பண்ணதில் எனக்கு இதில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா, மேபி டாக்டர் ஃபாரடே ஒரு லோ கிளாஸ்லேருந்து வந்தவர், அவருடைய டிசையர் இந்த ஹண்ட்ரட்ஸ் ஹால் மேலே அவருக்கு இருந்த ஒரு டிசையர்னால அவர் இதை செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எல்லாரையும் இந்த ஹண்ட்ரட்ஸ் ஹால் ஆக்குபை பண்ணுறதுக்காக இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா அவள் வேண்டான்னு சொல்லும்போது மேரேஜில் இவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார், ஒரு அந்த ரோட்ரிக்கு அங்கேருந்து போனதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் இவர் கரெக்டாக இருக்குது எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பட் எனக்கு இதை கன்ஃபார்மாக தெரியலை, நான் நெட்டில் பார்த்ததில் சில இதில் இப்படி இருக்குது பட் எல்லாத்துலையும் இப்படி இல்லை, ஒரு மிஸ்ட்ரியஸ் எண்டிங்காக தான் க்வெஷ்சன் மார்க்கோடு தான் அந்த நாவல் எண்ட் ஆகுது. இதோட தீம் பார்த்தோன்னா ஈவில் அண்ட் ஸ்ட்ரகிள் ஆஃப் அப்பர் கிளாஸ் ஹையரார்கி. அப்பர் கிளாஸ் எந்தளவுக்கு ஒரு முக்கியமாக இருக்காங்க, ஹண்ட்ரட் ஸ்கோல் ஆக்குபை பண்ணது அந்த இடம் முழுக்கவே, அந்த ஹண்ட்ரட் ஸ்கோலில் இருக்கிற ஏரியா முழுக்கவே ஃபுல்லாக அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். ஃபாரடே மாதிரி லோ கிளாஸ் பீப்புளெலாம் அந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது, பட் அவர் ஒரு சான்ஸில் தான் அங்கே வந்திருப்பார். டாக்டர் கிரஹாம் ஒரு அப்பர் கிளாஸ் டாக்டர் வர வேண்டிய இடத்துல அவர் வேறு ஒரு இதுக்கு போனதுனால தான் அவர் இங்கே வர முடிஞ்சது. ஸோ நார்மல் கிளாஸ்க்கெலாம் அந்த இடத்துக்கு வர்றதே ஒரு பெரிய வரம் மாதிரி. அப்படிப்பட்டு அங்கே ஹையரார்க்கி எப்படி இருக்குது, அப்பர் கிளாஸ் எப்படி ஒரு இதாக இருந்தாங்க பிரிட்டனில் அப்படிங்கிறத இந்த நாவலில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன ஒரு லைன் மாதிரியே இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபாரடேஸ் அபஷன் வித் அண்ட் டிசையர் டு பொசஸ் அ பீஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ஸ்கால். அவருடைய ஒரு ஆசை அந்த ஹண்ட்ரட் ஸ்கால் நமக்கு வேணும், அதில் ஒரு பீஸாவது தனக்கு வேணுங்கிற ஒரு டிசையர் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். எனக்கு இதில் வேறு தீம் எதுவும் பிடிபடலை, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் என்னுடைய மைண்ட் செட் இந்த தீம் இதில் எப்படி தான் இருக்குது, டோட்டலாக இது ஒரு ஃபிக்ஷனல் ஒர்க்கு, சூப்பர் நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குது, மேபி மிஸ்ட்ரிக்கலாகவும் இருக்குது. இது நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற 6th வீடியோ, தொடர்ந்து நம்ம சேனலில் எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணணும் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணுறதுல எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பிகாஸ் ஐ எம் அஸ் அ ஸ்டூடெண்ட், நானும் சேர்ந்து படிச்சுக்கிறேன், மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சிலபஸில் உங்கள் சிலபஸில் உள்ள எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.